பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். கடந்த முறை ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற பாடத்தை நாம் படித்தோம். இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 5:4 அதை தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிற துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பில் நாம் படிக்கப் போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு சுவிசேஷம் 5:4 தான் இந்த வார்த்தையை அவர் பதிவு செய்கிறார். வாசிப்போம், மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த பாடு நிறைந்த இந்த உலகம், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார். பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல பாடுகள் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான கஷ்டம், அதிகமான பிரச்சனை, உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் போராடி நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் அநேகர் நினைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த கஷ்டமும் வராது, எந்த உபத்திரவமும் வராது என்று நாம் நினைக்கிறோம். உண்மையாகவே தேவன் நமக்கு பாடுகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் உபத்திரவங்களை நாம் சகித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொண்டு அதை நாம் வாசிப்போமானா, 1 தெசலோனிக்கேயர் 3:3 நீங்க வாசித்து பாருங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில துன்பம், துயரம் இவைகளை நிச்சயமாக இந்த பூமியில நாம் சகித்து தான் வாழ வேண்டும். 2 தீமோத்தேயு 3:12 இப்படி சொல்லுகிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆக துன்பம், பாடுகள், கஷ்டம் இவைகளை எல்லாம் தாண்டி ஜெயித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வெற்றி கொள்ள வேண்டும். பல பாடுகள் வந்தாலும் நாம் அதை சகித்து வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம். துக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே தேவனாலே ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக ஒரு நாள் மாறும். நாம் மீண்டும் பாடத்துக்கு வருவோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா உண்மையாவே நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டியது, துக்கப்பட வேண்டியது எதற்காக? எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, எனக்கு இன்னும் வேலை சரியாக கிடைக்கவில்லை, என்னுடைய படிப்பு சரியாக அமையவில்லை, இன்னும் நிறைய கவலைகள் மனிதனுக்கு உண்டு. உண்மையாகவே எதற்காக ஒருவர் துயரப்படும் பொழுது அவர் பாக்கியவானா இருப்பார்? இயேசு கிறிஸ்து போதித்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பிரியமானவர்களே, நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். உண்மையாகவே எதற்காக நாம் துயரப்பட வேண்டும்? நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. புரிஞ்சுதுங்களா? லௌகீக துக்கம்னா உலக துக்கம், உலக கவலை. இப்படிப்பட்ட கவலைகளை குறித்து நாம் யோசிக்க கூடாது. இது தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து நடக்கக்கூடிய ஆவிக்குரிய மரணத்தில் கொண்டு போய் விட்டோம். ஆனால் நாம் எதை குறித்து அதிகமாக கவலைப்பட வேண்டும் என்றால் பாவத்தை குறித்து நாம் அதிகமாக கவலைப்படணும். ஏன்னா இங்க சொல்றாரு, தேவனுக்கேற்ற துக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துல பாவம் அதிகமாக பெருகிவிட்டது. பாவ வாழ்க்கையில மனுஷன் இன்றைக்கு அதிகமாக ஜீவித்து கொண்டிருக்கிறான். ஏன்? இன்றைக்கு பாவம் செய்வது என்பது ஃபேஷன் ஆயிடுச்சு. எல்லாரும் பாவம் செய்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் செய்யலன்னா ஒரு வாழ்க்கையா என்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம். ஆனா உண்மையாவே நாம் ஒவ்வொருவரும்
அதிகமாக துக்கப்பட வேண்டிய அல்லது துயரப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் செய்த பாவங்களுக்காக வருந்த வேண்டும். அதுதான் உண்மையான துக்கம். இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறார் இல்லையா, இப்போ நான் படித்துட்டு வரேன் இல்லையா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதை குறித்து தான் பேசுறார். உண்மையாவே நான் செய்த பாவங்களின் நிமித்தம் நான் துக்கப்பட்டால் நான் பாக்கியவானா இருப்பேன் என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனா அதே நேரத்துல அந்த துக்கம் வருத்தம் என்பது வெறும் துக்கமாகவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பாவங்கள் பெருகிடுச்சு. ஆனா பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அடுத்த நிமிஷமே துக்கப்படுவாங்க. இப்போ ஒருத்தர் மதுபானம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல புகை பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது செய்த பிறகு அடுத்த நிமிடத்துல அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இனிமேல் என் வாழ்க்கையில இது செய்யவே கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப அதை குறித்து வியாகுலப்படுவாங்க. அது எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னா, ஒரு சில நேரத்திலேயே அது முடிஞ்சு போயிடும். அந்த துக்கம் பாவத்தின் நிமித்தமாய் துக்கப்படுவது வருத்தப்படுவது என்பது வருத்தத்தோடு நின்று விடுமானா அது பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணும் தெரியுங்களா, முதல்ல பாவத்து நிமித்தமா வருத்தப்படணும், ரெண்டாவது அந்த பாவத்து நிமித்தம் வருத்தப்பட்டதோடு நிறுத்தி விடாம அந்த பாவத்தை நிறுத்த வேண்டும், மூன்றாவது அந்த பாவத்துக்கு பதிலாக மாற்றாக நீதியின் காரியங்களை, தேவனுக்குரிய காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்யணும். இதை செஞ்சாதான் அவர் பாவத்துக்காக துக்கப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு உதாரணம் கூட நம்ம படிக்கலாம் வேதத்தில் இருந்து. யோனா தீர்க்கதரிசி காலத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டுல யோனா புத்தகம் இருக்கிறது, அந்த யோனா புத்தகத்துல ஒரு நல்ல சம்பவம் உண்டு. யோனா தீர்க்கதரிசிய ஒரு நாள் கர்த்தர் கூப்பிட்டு அவர் சொன்னாரு, நீ போய் நினிவே பட்டணத்தாருக்கு பிரசங்கம் பண்ண. யோனாவுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன் விருப்பம் கிடையாதுன்னா, அந்த நினிவே மக்கள் உண்மையாகவே இஸ்ரவேல் மக்களுக்கு அதிகமான துன்பங்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. அதனால யோனா யோசிச்சார், நான் ஏன் அவங்க ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணோம், ரெண்டாவது அவங்க ஊருக்கு பிரசங்கம் பண்ணா அவங்க கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ, திருந்துவாங்களோ திருந்த மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இவர் நினிவேவுக்கு போகாம எதிர்ப்புறமாக அவர் கப்பல் ஏறி பிரயாணப்பட்டார். ஆனா தேவன் விடலை. மீண்டும் அவரை கொண்டு வரும்படி கடலில் அங்கே புயலை ஏற்படுத்தி அவரை யோனாவை தூக்கி கடல்ல போட்டு மீன் அவரை முழுங்கி அப்புறம் கரையில கொண்டு வந்து அது கக்கியது. மறுபடியும் யோனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேவுக்கு போறார். அப்ப கூட என்ன நினைச்சிட்டு போறாரு, நாம போய் பிரசங்கம் பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் நினிவே மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க, நாம பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்ட உடனே தேவன் இந்த பட்டணத்தை எப்படியாவது அழிச்சிடுவாரு அப்படின்னு தான் போய் ஒரு பிரசங்கம் பண்றாரு. அவர் போய் பிரசங்கம் பண்றார், 40 நாட்களிலே நினிவே பட்டணம் அழிஞ்சு போயிடன்னு சொல்றார். இவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உண்மையாக்கவே வந்து வெளியே வந்துட்டார். கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்க போறாருன்னு காத்துட்டு இருக்கிறார். ஆனா அது நடக்கவே இல்லை. ஏன் தெரியுங்களா, உண்மையாவே நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். எப்படி மனம் திரும்பினாங்க தெரியுங்களா, யோனா 3:6 நாம் வாசித்து பார்ப்போமானா, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது. எந்த செய்தி, யோனா பிரசங்கித்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது, அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இந்த இரட்டு உடுத்தக்கூடிய பழக்கம் பழைய பாட்டில் இருந்தது. ஒருவர் அதிகமான துக்கத்தை வெளிப்படுத்தும்படி அந்த இரட்டு என்ற உடை அதை போடுவாங்க. இவர் அதிகமான துக்கத்தை வெளிப்படுத்தினார். எதற்காக, அவர் அரசாங்கம் போயிடுச்சுன்றதுக்காக அல்ல, ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்தது என்பதற்காக அல்ல, வருமானம் குறைஞ்சு போச்சுன்றதுக்காக அல்ல, தங்களுடைய பாவத்தை உணர்ந்து இந்த துக்கப்பட்டார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு வசனத்தை நாம் படிக்க போறோம், 8வது வசனத்துல, மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். 9வது வசனம், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று அந்த ராஜா கூற சொன்னார்.
பத்தாவது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. பாருங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த நினிவே மக்கள் தன் பாவத்துக்காக துக்கப்பட்டார்கள், அதை துக்கத்தை வெளிப்படுத்தினார்கள், பிறகு அதை மனம் திரும்புதலாக தங்கள் கிரியைகளிலே காட்டினார்கள். அந்த கிரியைகளை தேவன் பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நல்லா கவனிச்சிங்களா இந்த வார்த்தைகளை? இதுதான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். பாவத்து நிமித்தமாய் துக்கப்படுவது என்பதை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை, துக்கப்பட்டு அந்த துக்கப்படுதலுக்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்யணும். பாவம் என்பது அது அழிவுக்கு நம்மை அழைத்து செல்லும். நான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆம், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தேவனை விட்டு நாம் பிரித்து விடுகிறது, ஆவிக்குரிய மரணம் நமக்கு நிகழ்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், இதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரை, தவறான பழக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரை, பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரை நான் தேவனிடத்துல சேர முடியாது. என்னுடைய வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சி இருக்காது, உண்மையான சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில இருக்காது. அதற்கு காரணம் நானாவே இருப்பேன். நான் தினந்தோறும் பாவம் செஞ்சு செஞ்சு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா அது என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். அது வேஸ்ட். உண்மையா பாவத்து நிமித்தம் நாம் துயரப்படுவோமானா நாம் இன்றைக்கே மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கும். அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளது. இன்றைக்கு ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை முதலாவது கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு அவர் ஞானஸ்தானம் பண்ணப்படும் பொழுது அவர் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டவராகவும் சபையில சேர்க்கப்படக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் கிடைக்கிறது. அப்போ ஒருவர் உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்த பாவத்திற்காக அவர் துக்கப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும். அவர் தான் பாக்கியவான். துக்கத்தை வருத்தத்தை மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடியவர் பாக்கியவான் அல்ல. நீதிமொழிகள் 28:13 சொல்ற, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். கண்டிப்பாக பாவங்களை ஒழித்து வைக்கிறவன் தன்னுடைய இருதயத்துக்குள்ளேயே, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா தான் செய்கிறது பாவம் என்றே சிலருக்கு தெரியாது. இவர்கள் செய்கிறாங்களே இல்லை அவங்க செய்கிறாங்களே அப்படின்னு ஒருவேளை மற்றவர்களை சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆதாம் கிட்ட தேவன் கேட்டார், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னேன், கனியை புசிச்சியா? அவர் அதே போல தான் சாக்கு போக்கு சொன்னார். நீர் உண்டாக்கின ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தாங்க, நான் புசித்தேன். இன்றைக்கு அநேகர் ஆதாமை போல சாக்கு போக்குகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பாவத்திற்காக. சாக்கு போக்குகளை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உண்மையாவே இன்றைக்கு நாம் வசனத்தின்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற அந்த வசனத்தின்படி நம்முடைய பாவத்துக்காக தனிப்பட்ட முறையில நான் செய்கிற பாவத்திற்காக நான் துக்கப்படுகிறேனா, துக்கப்பட்டு நான் மனம் திரும்புகிறேனா, மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நான் செய்கிறேனா என்பதை குறித்து நாம் சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பாவம் நம்மை அழிவுக்கு இட்டுச் செல், ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி என்னை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு எதை நாம் முடிவு செய்ய போகிறோம்? என வேதத்துல படிக்கிறோம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பூமிக்குரிய கவலைகளை மாத்திரம் நாம் யோசித்து கொண்டு இருக்க கூடாது. எனக்கு வருமானம் இல்லை, இது இல்லை, அது இல்லை. ஆவிக்குரிய வகையில நான் தேவனிடத்துல சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய அன்பில நான் இருக்கிறேனா? தேவனுடைய ஆசீர்வாதத்துல நான் இருக்கிறேனா என்கிற சிந்தனை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் உண்மையாகவே ஆசீர்வதிக்க கூடியவராயிருக்கிறார். ஆகவே நம் பாவத்தை விட்டு விடுவோம், மனம் திரும்புவோம், தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யக்கூடியவர்களாயிருப்போம். நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.